நித்யா ராஜ்குமார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு பார்க்க போறோம். அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம ஸ்கின்ன ரொம்ப க்ளோயிங் ஆகும், அதில் விட்டமின் ஏ ரொம்ப அதிகமாக இருக்கு, கால்சியமும் இருக்கு. ஸோ தட் உங்கள் போன்ஸ் ஜாயின்ஸ் எல்லாம் மூட்டு வலி இதெல்லாம் இருக்கிறவங்க இதை நீங்கள் அடிக்கடி வாரத்துக்கு ஒரு தடவையாக எடுத்துக்கிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதுவும் இதை வந்து மசியெல்லாம் சேர்த்து விட கூட்டாக செஞ்சால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் ரைஸ் அண்ட் சப்பாத்தி எதுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க இப்போல்லாம் பார்த்தா ரொம்ப மொபைல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் அதை வந்து நம்ம அவங்களோட ஐ பவர் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம முன்னே இருந்ததை விட. ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த பொன்னாங்கண்ணி கீரை கூட்டை வந்து அடிக்கடி அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுனால அவங்களோட ஐ சைட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் கண்டிப்பாக அதை எடுத்துக்கலாம், குழந்தைக்கு எந்த அஜீர்ண பிரச்சனையும் வராது, ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கும், ரொம்ப சூடு ஏற்றாமல் குளிர்ச்சி கொடுக்கும், வெயில் காலத்துக்கு ரொம்பவே நல்லது. ஸோ கண்டிப்பாக இப்போ நான் செய்ய போகிற பொன்னாங்கண்ணி கீரை கூட்டை நீங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பார்த்து முடித்ததும் கீழே சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்கள் சேனல் அண்ட் எங்கள் ப்ரோக்ராம் மூலம் ரெகுலர் அப்டேட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வியூவர்ஸ், இப்போ நம்ம பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு எப்படி செய்கிறதுன்றதுக்கு பார்க்க போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா ஸ்டெம்ஸ் எல்லாம் எடுத்து லீவ்ஸை மட்டும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு ஒரு கப் அளவுக்கு, ஒரு சின்ன ஆலாக்கு அளவுக்கு நீங்கள் வந்து ஊற வச்சுக்கோங்க ஒரு 15 மினிட்ஸ். சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, கொஞ்சோண்டு புளி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, காஞ்ச மிளகா, ஜீரகம், அது கூட நம்ம இப்போ கீரையில் வந்து வேக வைக்கிறதுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம இதில் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் புளி போட்டுக்க போகிறோம். இது கூட வந்து மஞ்சத்தூள் அண்ட் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமேட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற பாசிப்பருப்பையும் இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது தேவையான அளவுக்கு அதில் வந்து தண்ணி விட்டுக்கோங்க, ரொம்ப தண்ணி விட வேண்டாம், கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு விட்டாலே போதுமானது. பருப்பு ஆட் பண்ணதும் அது கூட நம்ம பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கிறோம். தாளிக்கும் போது நம்ம வந்து கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகா, நல்ல சின்ன வெங்காயம், பூண்டு, இது எல்லாத்தையுமே நல்ல நெல்லை வதக்கி இந்த கூட்டை வந்து வேக வைக்க போகிறோம். வேக வச்ச கூட்டை அதோடு சேர்த்துக்கலாம். வேக வைக்கும்போது ஜஸ்ட் ஒரு விசில் விடுங்க போதும், அதுலேயே கீரையும் பருப்பும் நல்லாவே வெந்துடும். ஃபஸ்ட்டு இதை இப்போ நம்ம ஒரு 1 விசிலுக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு கேஸ் ரிமூவ் ஆனதும் ஓப்பன் பண்ணிக்கலாம். 1 விசில் வந்துடுச்சு, இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது வந்து கேஸ் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது 1 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா கீரையும் பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆகி மசிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பில் வந்து சட்டி வச்சு தாளிக்க போகிறோம். இப்போது சட்டி அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடாகிடுச்சு. அதில் நம்ம வந்து தேவையான அளவு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம். நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கூட்டு. அதில் வந்து கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகா போட்டுக்கிறோம். கடுகு நல்லா வெடித்ததும் அதில் வந்து வெங்காயம், பூண்டு நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்சுருக்க கூட்டுக்கீரை, பருப்பு கீரையும் கூட்டாக செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் 1 கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். கடுகு நல்லா வெடிச்சிட்ருக்கு. இது கூட வந்து நம்ம வந்து சின்ன வெங்காயம், பூண்டு நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயமும் சேர்ந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நல்லா 2-3 மினிட்ஸ் நல்லா அது வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. பார்த்தீங்கனாலும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு தெரியும். உங்களுக்கு அந்த பூண்டோட ஸ்மெல்லும் நல்லா மைல்டாக வரும், நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்துட்டு நம்ம அந்த கூட்டை, கீரை பருப்பு கூட்டை இதை சேர்த்துக்கலாம். கூட்டு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் இது மாதிரி கெட்டியாக இருந்தாலும் போதும். சில தனியாக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க, தேவைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ எனக்கு வந்து செக் பண்ண கரெக்டாக இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நல்லா ஒரு சின்ன கொதி வரட்டும், நல்லா கொதிக்குது. இப்படி கொதித்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து இந்த கீரை வந்து இப்படி கூட்டு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மசியல் மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மத்து வச்சு நல்லா இந்த சூடுலேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் வந்து கொஞ்சம் நல்லா மசிஞ்சு கீரை மசியல் மாதிரி ஆகிடும். எனக்கு வந்து கூட்டு மாதிரி தான் பிடிக்கும், அதனால நாங்கள் வந்து இந்த கூட்டு மாதிரி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் மசியல் மாதிரி நல்லா கடைஞ்சும் விட்டுக்கலாம். ரொம்ப வாசனையாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நான் முன்ன சொன்ன மாதிரியே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், கசப்பாக இருக்காது, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அது நம்ம பாசிப்பருப்பு சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு சப்பாத்தி இந்த மாதிரி எதுக்கு வேணால் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இதில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.